ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க பிரபாஸ். டெஸ்டோஸ்டெரோன் இது மென்னுக்கு இருக்கிற பிரைமரி ஹார்மோன், நம்மளோட லைஃப்லேயே இருக்கிற கீ ஹார்மோன் கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட ஹார்மோன் நமக்கு கம்மியாக இருந்தால் என்னெல்லாம் நடக்கும், இன்கேஸ் அதிகமாக இருந்தால் அதனால் நமக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். டெஸ்டோஸ்டெரோன் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா நமக்கு லைஃப்பில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா, நமக்கு ஹேர் லாஸ் ஆகும், பியர்டு வராது, நம்ம மேன்லியாக ஃபீல் பண்ணவே மாட்டோம். ஒரு 20-25 ஏஜ், அந்த ஒரு ஏஜ் வந்து நம்ம மேன்லியாக ஒரு லுக் லைக் ஒரு டீனேஜ் பையன் மாதிரி நம்ம தெரிவோம். மேன்லியாக நம்ம யாருக்குமே நம்ம ஷோ ஆக மாட்டோம். அது மட்டும் நம்ம ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும். பெட் லைஃப் ஆஃப்டர் த மேரேஜ், அந்த பெட் லைஃப்பில் நமக்கு ஹாப்பியாக இருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் அது நல்லதாக நடந்தால் கூட நமக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்காது, மைண்டு ஃபோக்கஸ்டாக இருக்காது. இந்த மாதிரி நிறைய விஷயம் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் நம்ம பாடியில் கம்மியாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நமக்கு நடக்கும். ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? கார்டிசோல் ஹார்மோன் என்னடா பிரபாரா, டெஸ்டோஸ்டெரோன் பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு கார்டிசோல் ஹார்மோன் பற்றி பேசிகிட்டு இருக்க. வெயிட், கார்டிசோல் ஹார்மோன் எந்த அளவுக்கு நம்ம பாடியில் அதிகமாக இருக்கோ அந்தளவுக்கு டெஸ்டோஸ்டெரோன் லெவலை கம்மி பண்ணிவிடும். இது ஸ்ட்ரெஸ்ஸுக்குன்னே இருக்கிற ஸ்பெஷல் ஹார்மோன், பிரைமரி ஹார்மோன் சொல்லலாம். இது எந்த அளவுக்கு நம்ம பாடியில் அதிகமாக இருக்கோ நமக்கு நம்ம ஹெல்த்தை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். சரியாக தூங்க தோணாது, சரியாக சாப்பிட தோணாது, நிறைய விஷயம். இந்த ஸ்டோரேஜ் ஆஃப் ஹார்ம்ஃபுல் பாடி ஃபேட், இன்னும் நமக்கு நிறைய விஷயம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ நமக்கு ஏதோ ஒரு விஷயம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எக்ஸாம்பிள் லவ் ஃபெயிலியரோ இல்லை வாட் எவர் என்னவெல்லாம் நடந்துருக்கட்டும், அதுலேருந்து நம்மளால் அதிகமாக வெளியே வர முடியல அப்படின்னா இந்த கார்டிசோல் ஹார்மோன் உங்களை அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கு. அதுலேருந்து நீ வெளியே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்குன்னு சொல்லி சொல்லலாம். இன்ஃபேக்ட் இது எதனால் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுன்னு கேட்டால், த மெயின் திங், கோவப்படுறது. நம்ம எந்தளவுக்கு அதிகமாக கோவப்படுறோமோ அந்தளவுக்கு நம்ம பாடியில் இது அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நம்ம எல்லா விஷயத்துக்கும் நான் கோவப்பட வேணான்றது சொல்ல, சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் நம்ம கோவப்படுறத கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அப்படி இல்லைனா நம்ம கார்டிசோல் ஹார்மோன் நம்மளை டோட்டலாக நம்ம லைஃபே வேஸ்ட் பண்ணிடும். சுகர் லெவல் இன்க்ரீஸ் பண்ணோம், பிபி லெவல் இன்க்ரீஸ் பண்ணோம், எப்பயுமே நம்மளை ஒரு மாதிரி பதட்டமாக வச்சுட்ருக்கோம். ஸோ அதுலேருந்து நம்ம வெளியே வரணும்னா நல்லா சாப்பிடணும், நல்லா தூங்கணும், வாய் விட்டு நல்லா சிரிக்கணும். இதெல்லாம் பண்ணாலே போதும் நம்ம அதுலேருந்து வெளியே வந்துடலாம். த லேக் ஆஃப் ஸ்லீப்பிங், நம்ம சரியாக தூங்கலன்னா நம்ம பாடியில் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து கம்மியாகும். நம்ம என்ன தான் வந்து இல்லை நான் 8 hours வந்து நல்லா தூங்குறேன், ஆனால் அப்பயும் என்னோடய பாடியில் டெஸ்டோஸ்டெரோன் லெவல் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா அதுக்கு ரீசன், ஸோ ஓகே இப்போ நம்ம தூங்க போகலாம் சொல்லிட்டு 10:00 போய் படுப்போம். ஆனால் நம்ம படுத்தாலும் சும்மா ஜஸ்ட் ஐஸை மட்டும் தான் க்ளோஸ் பண்ணியிருப்போம், தூங்கவே மாட்டோம். லைஃப்பை பற்றி பாஸ்ட் நடந்தால் இருக்கட்டும், இல்லை ஃபியூச்சரில் நடக்க போய் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ அப்படிலாம் திங்க் பண்ணுறதை நிறுத்திட்டு நம்ம நல்லா தூங்கணும். த குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப் வென் யூ கெட், இதை பற்றியுமே நம்ம ஃபீல் பண்ணவே கூடாது. அதே மாதிரி நைட் ஷிஃப்ட், இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் மீ, நானும் நைட் ஷிஃப்ட் போயிட்டு தான் இருக்கேன். ஸ்டார்டிங்கில் போகும்போது நைட் ஷிஃப்ட்ன்றது நல்லா தான் இருந்தது, டேல அதிகமாக ஃப்ரீ டைம் கிடைக்கிற மாதிரி நல்லா ஃபீல் பண்ணேன். பட் போக போக இப்போ கிட்ட வர வர ஏதோ நான் என்ன தான் வந்து டேல வந்து அந்த 8 hours 9 hours நல்லா தான் தூங்கினாலும் என்னால் ஒரு ஃபோக்கஸ்டாக இருக்க முடியல, மைண்டே டோட்டலாக பிளாங்காக இருக்குது, ஏதோ பித்து பிடிச்ச மாதிரி இருக்குன்னு அந்த மாதிரி இருக்குது, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன அதுக்கு ரீசன்னா, இப்போ நம்ம டேல என்ன தான் அதுக்கு நம்ம ஹெல்த்துக்கு தேவையான ரெஸ்ட்டை கொடுத்தாலும் அது கண்டிப்பாக எடுத்துக்காது. ஏன்னா நைட்டில் மட்டும்தான் நமக்கு நியூ ஹார்மோன்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுதா இருக்கட்டும், நமக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் எல்லாமே அந்த நைட்டில் மட்டும்தான் நமக்கு நடக்கும். டேல அது எதுவுமே எடுத்துக்காது, டேல நம்ம ஆக்டிவாக இருக்கிற டைம் அது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நைட் ஷிஃப்ட்டை அவாய்ட் பண்ணி தான் ஆகணும். நானும் அதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன், என்ன பண்ணுறதுன்னு தெரில. லைஃப் ஸ்டைல், இப்போ ஒரு சிலருக்கு ஜெனட்டிக்காகவே இந்த டெஸ்டோஸ்டெரோன் லெவலுன்றது அதிகமாக இருக்கும், பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு வந்து இது கம்மியாக தான் இருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, மேஜர் ரீசன் என்ன நிறையா சொல்லலாம், பட் மேஜர் ரீசன் த மெயின் திங் என்னென்னா நம்மளோட ஃபுட்ஸ் தான். நம்ம சரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டாலே அதோட லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். அதுக்கு என்ன மாதிரி ஃபுட்ஸ் எடுக்கணும்னா, விட்டமின் டி ஜிங்க் அதிகமாக இருக்க ஃபுட்ஸை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். விட்டமின் டி அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் எதுனா, எக்கு, டொமேட்டோ, லெமனு, மீட்டுன்னு போயிட்டோன்னா ஃபிஷ்ஷு, சிக்கனு, மட்டனு, இந்த மூணுத்துல எதுவும் பெஸ்ட்டுன்னு கேட்டால் நான் வந்து ஃபிஷ்ஷு தான் நான் வந்து ரெஃபர் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து அதிகமான பெனிஃபிட்ஸ் இருக்குது மற்ற ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால். ஏன்னா சிக்கனில் வந்து நமக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குது, மட்டனில் ஃபேட் அதிகமாக இருக்குது. ஸோ நமக்கு ஃபிஷ்ஷில் எந்த விதமான சைட் எஃபெக்ட்டுமே நமக்கு இல்லை, நிறையா பெனிஃபிட்ஸ் தான் இருக்குது. ஸோ அதை அதிகமாக எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி சன்லைட், இந்த ஜென்ரல் ஷிஃப்ட் போகிறவங்களாம் மார்னிங் 9:00 போயிட்டாங்கன்னா ஈவினிங் 5:00 இல்லை 5:30 தான் வெளியே வருவாங்க. ஸோ அவங்களோட பாடியில் அந்த சன்லைட்ன்றது படவே கூடாது. சன்லைட்டில் விட்டமின் டின்றது அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 40 minutes ஆகுது நம்ம சன்லைட்டில் நம்ம பாடி படணும். அப்படி பட்டுச்சுன்னா நமக்கு அதனால் நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்க வேணாம். ஜிங்க் அதிகமாக இருக்க ஃபுட்ஸ் என்னென்னா, முந்திரி, பாதாம், மஷ்ரூமு, மாதுளைப்பழம், கடலக்கொட்டை. ஸோ இதெல்லாமே நம்ம ரெகுலராக எடுத்துக்கணும். ரெகுலராக மீன்ஸ் இப்போ நான் சொன்னதெல்லாமே வீக்லி அட்லீஸ்ட் 1 time அதை எடுத்துக்கணும். அதிகமாகவும் எடுத்துக்கூடாது, அதிகமாக எடுத்தாலும் ப்ராப்ளம் தான். ஸோ கம்மியாக எடுத்துக்கவும் கூடாது, மீடியம் லெவலில் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்பவே பெனிஃபிட்ஸ் இருக்குது. டெஸ்டோஸ்டெரோன் லெவலில் இதெல்லாமே
அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணும். த லாஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், த மெயின் பாயிண்ட் ஆஃப் திஸ் வீடியோ என்னென்னா எக்ஸசைஸ் அண்டு லிஃப்ட் வெயிட். நம்ம லைஃபுக்கு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட்ன்றது எவ்வளோ முக்கியன்றது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் யாருமே அதை ஃபாலோ பண்ணவே மாட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நானும் வந்து என்னோட ரூமில் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஒரு ஒன் ஹவருக்கு மேலே பண்ணுறேன். பட் அது வந்து எனக்கு ஒரு மாதிரி தோணுச்சு, திஸ் இஸ் நாட் எனஃப் ஃபார் மீ. ஸோ அதுக்குன்னு திங்க் பண்ணி ரொம்ப நாளாக டைம் அலாட் பண்ணிவிட்டு இப்போ டெய்லியும் ஜிம்முக்கு போயிட்டுருக்கேன், ஜிம்மில் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ ரொம்பவே ப்ளசண்ட்டாக நான் ஃபீல் பண்ணுறேன். ஜிம்முக்கு போயிட்டு வந்து படுத்தோன்னா பயங்கரமான தூக்கம் வருது, என்னோடய குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப்பிங் லெவலில் ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காது. நம்ம என்ன தான் ஸ்ட்ரெஸ் லெவலில் கம்மி பண்ணாலும் சரி, நிறையா தான் ஃபுட்ஸ் எடுத்துகிட்டாலும் சரி, இந்த நம்ம ஒர்க் அவுட்ன்றது இருந்தால் மட்டும்தான் அது எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகும். இல்லைனா அது வந்து அது பேலன்ஸ்ட் ஆகாது, ஒரு மாதிரி பாதிலே நின்றோம். எப்படி சொல்கிறதுனா 70-30 அந்த மாதிரி தான் நிற்கும். ஸோ ஒர்க் அவுட்ன்றது அவ்வளோ முக்கியம். அதே மாதிரிலாம் மைண்ட் எப்படி எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஸோ எல்லாருமே ஜிம்முக்குன்றது போங்க, அப்படி போகலன்னா ஒர்க் அவுட் பண்ணுங்கள். வீட்டிலே பண்ணாலும் ஓகே தான், பட் வீட்டிலன்றது வந்து அதிகமான ஒரு ரிசல்ட் வந்து சீக்கிரம் நமக்கு கிடைக்காது, ரிசல்ட் கிடைக்க லேட் ஆகும். பட் நம்ம ஜிம்முக்குன்னு போனோம்னா ஒரு ப்ராப்பர் கைடன்ஸோட நமக்கு அந்த ரிசல்ட்ன்றது சீக்கிரமாகவே கிடைக்கும். என்னோடய கொலி தான் ஒரு 30 ஏஜுக்கிட்ட ஆகும்னு சொல்லலாம். என்ன ஒரு கூலாக இருப்பாங்க, என்ன ஒரு காமா, எந்த ஒரு விஷயத்துமா இருந்தாலும் சரி அவ்வளோ ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணுவாங்க. அதுவும் இல்லாமல் ஹெல்த்தை வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுருப்பாங்க. ஏர் இப்போ அந்த ஏஜில் அந்தளவுக்கு ஏர் இருக்குமே நான் நம்பவே முடியல. ஸோ எனக்கு ஒரு தெரியும் அவங்க ஜிம்முக்கு போகிறாங்கன்றது தெரியும், பட் எத்தனை நாளாக போகிறாங்கன்னு சொல்லி எனக்கு தெரியாது. ஒரு நாள் வந்து எங்கிட்ட உக்காந்து பேசிட்டு இருக்கும், நான் கேட்டேன் எத்தனை நாள் நீங்கள் ஜிம்முக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்குறப்ப, நான் 8 இயர்ஸாக ஜிம்முக்கு போயிருக்கேன், என்னோடய ப்ரீவியஸ் கம்பெனியில் நான் வந்து ட்ரைனராக இருந்திருக்கேன் அப்படின்னாங்க. அதை கேட்டு எனக்கு பயங்கர ஷாக் ஆகிடுச்சு. அவங்க எந்தளவுக்கு ஒரு ஹெல்த் ரொட்டீனை வந்து ரெகுலராக ஒரு பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. ரியலாக அதை நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணேன். ஸோ ஒர்க் அவுட்ன்றது நம்ம லைஃப்லேயே ஒரு மேஜர் பார்ட் ஆஃப் த ரோல். ஸோ நம்ம எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நீங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதெல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணால் நம்மளோட டெஸ்டோஸ்டரோன் லெவல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம், நம்ம நல்லா மேன்லியாக லுக் ஹேண்ட்ஸமாக இருக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப்.